எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய இந்த வருஷத்தோட கடைசி படமா வந்து ஹீரோ படம் வந்து வெளில வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டீன்ஸ் மற்றும் நம்மளுடைய குழந்தைங்களை வந்து டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட படம். அதுவும் பிஎஸ் மித்ரனோட காம்பினேஷன் அப்படிங்கிறதுனாலே இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மற்றும் சோசியல் வலைதளங்கள் வந்து படு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய ரெண்டாவது சூப்பர் ஹீரோ மூவி, அதுவும் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறார் அப்படிங்கிறதுனாலே காமர்ஷியல் ரீதியாகவும் இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி எதிர்பார்த்த அளவுக்கான அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்யாததன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து இப்போ எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் பண்ணல, இதுதான் உண்மை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய ஓப்பனிங் அன்னைக்கு வந்து நாம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ப்ரிடிக்ஷனில் வந்து இது 7-10 கோடி ரூபா வரைக்கும் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் வந்து முதல் நாள் வந்து 3 கோடியே 12 லட்சம் தான் கலெக்ட் பண்ணிச்சு. சிவகார்த்திகேயனுடைய கேரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரொம்பவே வந்து கம்மியான கலெக்ஷனாகவும் பார்க்கப்படுது. அது தொடர்ந்து வந்து சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கோடியே 26 லட்சம் ரூபா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. சண்டே வந்து ஹாலிடே அப்படிங்கிறதுனால 5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் 12 கோடியே 38 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் போராட்டம் இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு வீக்னஸாக வந்து பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் தான். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சிவகார்த்திகேயன் படம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய மார்க்கெட்டிங் வந்து வலுவாக இல்லாமல் போனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பெரிய செட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியலை. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆக முடியாமல் போயிடுச்சு. ஸோ இனி வரப்போகிற காலங்களிலையும் இந்த படம் வந்து ஹாலிடேஸ்லாம் இருக்கிறதுனால நல்ல கலெக்ஷன் பண்ணும் பட்சத்தில் வந்து நிச்சயம் வந்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ ஹீரோ வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு ஹேட்ரிக் ஹிட்டை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ பற்றி நம்ம கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நல்ல லைக் பண்ணி ஷேர் செய்யுங்கள். இது போல பல சுவாரஸ்யமான வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.